குடும்பம் கட்டுக்கோப்பாக இருந்தால் வீட்டில் உள்ள பிள்ளைகளும் சரியாக இருப்பார்கள் என அமைச்சர் கீதா ஜீவனும் நிர்பயா திட்டம் நிறைய பேருக்கு தேவை என நடிகை சாய் பல்லவியும் நிர்பயா சிறப்பு ஆலோசனை மையம் திறப்பு விழாவில் பேசினர். சென்னை எழும்பூர் காவல்துறை மருத்துவமனை வளாகத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட கட்டடத்தில் நிர்பயா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு ஆலோசனை மையம் திறக்கப்பட்டது. இதில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், நடிகை சாய் பல்லவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பை சந்தித்த பலருக்கு நிர்பயா ஆலோசனை மையம் மூலம் வழங்கப்பட்ட ஆலோசனைகள் குறித்து ஆலோசகர்கள் பேசியதை தொடர்ந்து அமைச்சர் கீதா ஜீவன் பேசினார். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் விளங்க வேண்டும் என்ற முதலமைச்சரின் உத்தரவின்படி பெண்களுக்கு நடக்கும் குற்றங்கள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். குழந்தைகள் மற்றும் பெண்களுடைய வழக்குகளை தீவிரப்படுத்த வேண்டும், விரைந்து முடிக்க வேண்டும், சீக்கிரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும், உடனடியாக எஃப்ஐஆர் போடணும் என்ற முறையில் இன்றைக்கு வந்து வேகமாக கடந்த 1.5 வருஷமாக உடனடியாக எஃப்ஐஆர் போடப்படுகிறது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது வேகமாக பண்ணப்படுகிறது. பழைய காலங்களில் நடந்த குற்றத்து கூட இன்றைக்கு மனு கொடுக்குற நிலைமை கோரிக்கையாக புகாராக கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி உள்ளோம். இதில் காவல்துறையின் பங்கு முக்கியமானது என பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், காவல் நிலையங்களில் உதவி நாடி வருபவர்களின் குறைபாடுகளை முதலில் கேட்டாலே பாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றார். என்னம்மா மாப்பிள்ளைய பிடிச்சு உள்ள போடலாமா என கேட்டால் வேண்டாம் பார்த்து கொள்ளலாம் என புகார்தாரரின் மனதில் மாற்றம் ஏற்படும் அளவிற்கு நம்பிக்கை உண்டாவதாக தெரிவித்தார். நம்மளுடைய ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள அந்த புகார்களும் சரி, பெண்களுடைய நலன் கருதி அவர்கிட்ட இவங்க சொன்னாங்கல்ல லிசனிங் இருக்கணும்னு சொன்னாங்க அந்த கவுன்சிலர், அதுதான் முக்கியம். அவங்களுடைய குறைபாடை நம்ம கேட்டாலே பாதி அவங்க மனசுல உள்ளதெல்லாம் கொட்டினதும் ஓகே ஆயிடுவாங்க. அப்புறம் கூட நீங்கள் எம்மா மாப்பிள்ளையை பிடிச்சி உள்ள வச்சுருமா கேட்டால் வேண்டாம் நாளைக்கு வரண்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய மனசில் உள்ள ஆதங்கம் அந்த ஒரு கவலைகள் எல்லாம் மறந்துடுவாங்க. அதனால் கேட்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் கவுன்சிலருடைய பகுதி என்பது நம்ம அவங்களுடைய நல்ல அவங்க சொல்றதெல்லாம் கேட்டாங்கன்னா அதில் தீர்வும் நம்ம எளிதாக கண்டுபிடிக்க முடியும். குடும்பம் கட்டுக்கோப்பாக இருந்தால் மட்டுமே வீட்டில் உள்ள பிள்ளைகளும் சரியாக இருப்பார்கள் என்ற கருத்தை முன்வைத்த அமைச்சர் கீதா ஜீவன், பேசி தீர்வு காண முடியாத பிரச்சனைகளுக்கு மட்டும் சட்ட ஆலோசனை வழங்கப்படுவதாகவும் நிர்பயா மையம் பெண்களுக்கு பயன்படும் சிறப்பான மையமாக திகழ்வதாகவும் கூறினார். இந்த சமூக நலத்துறை வந்து இந்த குடும்பம் என்ற கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும். அதுவும் நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் ஒன்று, பண்பாட்டில் ஒன்று. குடும்ப கட்டுக்கோப்போடு இருக்கும்போதுதான் நல்ல முறையில் எதிர்கால அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமையுன்றதுக்கு தான் அநேகமாக கவுன்சிலிங் பண்ணி நம்ம பேசி பார்ப்போம். இல்லை அவங்களால சேர முடியலன்னா அதுக்கப்புறம் அந்த முடிவு சட்ட ஆலோசகத்துக்கு கொடுத்துருவாங்க. தொடர்ந்து பேசிய அவர், நிர்பயா திட்டத்தின் கீழ் பல போலி அழைப்புகளும் வருவதாகவும் மகளிர் உதவி மைய எண்ணான 1-8-1 நாளுக்கு நாள் அழைப்புகள் உயர்வது சாதனைதான் என்றும், கிராம பகுதிகளையும் இந்த எண் சென்றடைந்தால் பலருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். வெறுமன புகார் அழைப்புகள் மட்டுமல்ல, கவுன்சிலிங் அந்த ஃபோன்லயே கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, சட்ட உதவி கேட்குறாங்க, இல்லைனா இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் நாங்கள் எப்படி பலனடையுது அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷனாக கேட்குறாங்க. ஆகவே எல்லா வகையான சிலது வந்து ஃபேக் ஃபோனும் இருக்கும், சும்மா ஃபன்னுக்கு ஃபோன் பண்ணிட்டு நக்கல் அடிச்சுட்டு வைக்கிற ஒரு அந்த மாதிரி ஃபோன்களும் வரும். எல்லாமே சேர்ந்து ஒரு நாளைக்கு 500 ஃபோன் கால்ஸ் 181 மட்டும் வருகிறது. இதனை தொடர்ந்து பேசிய நடிகை சாய் பல்லவி, குடும்பத்தில் எழும் பிரச்சனைகளுக்கு மனநல ஆலோசகரிடம் செல்ல வேண்டுமா என்ற நிலை மாறி 1-8-1 அழைத்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று என்றார். 1 மாதத்திற்கு முன்புதான் இந்த திட்டம் தெரிய வந்ததாக கூறிய நடிகை சாய் பல்லவி, நிறைய பேருக்கு இப்பொழுது இது தேவை என்றார். காலேஜ் முடிச்சப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டேபும் இருந்துச்சு மென்டல் ஹெல்த் பற்றி பேசுறதுக்கு, இல்லைன்னா சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகிறோம் இல்லைனா கவுன்சிலர் கிட்ட போகிறோம்னா ஐயோ ஏதோ இருக்கும் போல அப்படின்னு ஒரு டேபு இருந்ததுலேருந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எல்லாருக்குமே ஒரே ஒரு நம்பர் 181 கால் பண்ணி இமீடியட்டாக வந்து அவங்களால உன்னொருத்தவங்க கூட பகிர்ந்துக்க முடியுது அவங்களோட கவலைகள் இல்லைனா ஒரு யோசனையாக கூட இருக்கட்டும். டு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் அண்ட் தேங்க் ஆல் த கவுன்சிலர்ஸ் ஹூ பீன் தேர் பர் டே. அவ்வளோ கால் வருது, ஒரு விளையாட்டு காலாக இருந்தால் கூட அதை எடுத்து அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கணுமா, இல்லை யாராவது விளையாட்டுக்காக வந்து சீரியஸ்னஸை மறைச்சி வைக்கிறாங்களா, இவ்வளோ பார்த்து பண்ணும்போது அந்த கவுன்சிலர்ஸ்க்கும் வந்து ஒரு எக்ஸாஷன் கம்பேஷன் ஃபேட்டிக் அவ்வளோ விஷயம் நடக்கும்ல.
அவங்களாலையும் அவ்வளோ தாங்கிக்க முடியுமா என்னென்னு தேல் ஹாவ் டு லுக் அவுட் ஃபார் தேர் ஓன் ஹெல்த். ஸோ நிறையா லைஃப்ஸை வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஸோ நைஸ் டு சீ தியர் ஜேர்னிஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் டுடே. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.